காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் வருகிற 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை விவசாயிகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்க காங்கிரஸ் கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நான்கினை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 50,000 மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கி அதை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் தலைமை தாங்கினார். முன்னாள் மத்திய மந்திரி தனுஷ்கோடி ஆதித்தன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன், நிர்வாகிகள் ராஜேஷ் முருகன், வாகை கணேசன், அழகிய நம்பி, செல்லப்பாண்டியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் வேம்பு, புங்கை, பூவரசு, தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ரூபி மனோகரன் செய்து வருகிறார். ஜூன் 19ஆம் தேதி அன்று தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிறந்த தினத்தை விவசாயிகளுடைய பாதுகாப்பு தினமாக காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகம் முழுவதும் நடத்துகிறது. அதன் பொருட்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதி முழுமையும் 50,000 மரக்கன்றுகளை நாங்குநேரி சட்டமன்றத்தின் காங்கிரஸ் வேட்பாளராக நின்று தவிந்தடித்த ரூபி மனோகர் அவர்கள் 50,000 மரக்கன்றுகளை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி முழுமையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த மரக்கன்றுகளை இந்த இருந்து அனுப்புகின்ற விழாவாகத்தான் இந்த விழா நடைபெறுகிறது. அது ரூபி மனோகருடைய இந்த நல்ல எண்ணத்திற்காக அவருக்கு எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அதேபோல நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மரக்கன்றுகளும் விதை நெல்லும் அன்றைய தினமே ஜூன் 19ஆம் தேதியே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முன்னால் வைத்து வழங்கப்படும் என்பதையும் இந்நேரத்தில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுந்தரபாண்டியின் தலைமையில் வழங்கப்படும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ரூபி மனோகர் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு 50,000 மரக்கன்றுகளை ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தின் மூலமாக மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது என்பதையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.